அத்தியாயம் 15. நமனை அஞ்சோம். நம்ம சிவகாமி அந்த சபையில நடனமாடிக்கிட்டு இருக்கிறா. அவன் நடனமாடுறதுக்கு எடுத்துக்கொண்ட பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறவேன் மறவேன் என்று வேலின் மேல் ஆணையிட்ட மன்னரும் மறப்பாரோ நீலமயிலே அப்படிங்கிற பாடல் தான் அவன் நடனமாடுறதுக்காக எடுத்துக்கொண்ட பாடல். இந்த பாடல் என்னவோ ஒரு பக்கம் இருக்குது. அந்த பாடலினுடைய பொருளை மட்டும் நான் சொல்றேன். வேலன் தன்னிடம் பக்தி கொண்ட ஒரு பெண்ணுக்கு தன்னோட வேல் மேல சத்தியம் பண்ணி சொல்றாரு, நான் கண்டிப்பா உன்னைய திரும்ப வந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனா வேலின் மேல் ஆணையிட்ட அந்த வேலவன் தன்னோட வாக்குறுதிய நிறைவேற்றவே இல்லை. வேலனின் காதலி நீல மயில் ஒன்ன வளர்த்துட்டு இருக்கா. அந்த மயிலை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு முருகனோட ஞாபகம் அதிகமாகுது. அதனால அவனை பார்க்கணுங்கிற எண்ணம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. உடனே அவன் மயிலை பார்த்து சொல்றா, நீ போய் உன்னோட தலைவன் முருகப்பெருமானை நீ உடனே இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அந்த மயிலும் சரின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா அவங்க ரெண்டு பேரையுமே காணும், மயிலையும் காணும் முருகனையும் காணும். உடனே இவளுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. யார் மேல இவ கோபப்படணும்? கோபப்பட்டா அந்த வேலவன் மேல தானே கோபப்படணும். ஆனா அவ அந்த வேலவன் மேல கோபமே படல. அவ என்ன பண்றா, அவளோட அவ்வளவு கோபத்தையும் அந்த மயில் மேல காட்டுறா. வேலவனை அழைக்க போன மயிலையும் காணும் வேலவனையும் காணும். இதனால அந்த பேதை பெண் நினைக்கிறா, ஒருவேளை வேலன் இனி அடியோட மறந்திருப்பாரோ அப்படின்னு. அப்படி நினைக்கும் போதே அவளுக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதும், அவரோட வேல் மேல சத்தியம் பண்ணினதும் இவளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே இவன் நினைக்கிறா, சச்ச, அவர் ஒரு நாள் என்னைய மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த மயில் தான் தாமதம் செய்து அப்படின்னு தீர்மானிக்கிறா. சிவகாமி இந்த பகுதிக்கு நடனம் ஆடும்போது கருணையும் அன்பும் ததும்பிய கண்களினால் முருகப்பெருமான் தன்னிடம் காதல் கொண்டு பெண்ணை பார்ப்பதையும், கையில் பிடித்த வேலின் மேல் ஆணை வைப்பதையும், உன்னை மறவேன் அப்படின்னு அவர் உறுதி கூறுறதையும் அவ்வளவு அழகா நடிச்சு காட்டுறா. சபையோர்கள் சிவகாமிய ஒரு நடன மங்கையாவே பார்க்கல. சுப்பிரமணியரா, மயிலா, வேலா, அந்த வேலவனின் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணாக மட்டுமே அவளது நாட்டியத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கணத்துல வேலனும் மயிலும் மறைய, வேலனை பிரிந்த காதலியையும் நீல மயிலையும் மட்டுமே சபையோர்கள் பார்க்கிறாங்க. அன்பர் வரவு நோக்கி இங்கு நான் காத்திருக்க, அன்ன நடை பயில்வாயோ வண்ணமயிலே அப்படின்னு அந்த பேதை பெண் அந்த மயிலை திட்டுறா. நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறேன் அப்படியே உக்காந்துருக்கிறா. ஒரு நீண்ட வழி பாதையை பார்த்து அந்த மயில் வந்து அண்ணன் நடந்து வர்ற மாதிரி அதை நடிச்சும் காட்டுறா. இதை பார்த்த உடனே அந்த சபையோர்கள் எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க. வேலவனை அழைச்சிட்டு வராத அந்த மயில் மேல அவ்வளவு கோபம் இருந்தா கூட அவ அந்த மயிலை பார்த்து சொல்றா, என்னவோ நீ எப்படியாவது சௌக்கியமா இரு அப்படின்னு மன கசந்து ஆசிர்வதிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றா, வாழி நீ மயிலே அப்படின்னு ஆசிர்வதிக்கிறா. அதற்குள்ள நடன பாவத்தையும் காட்டுறா. அது சபையில அவ்வளவு ஆரவாரத்தை ஏற்படுத்துது. சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பாடலை ரசிச்சு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மகேந்திர பல்லவரோட முகம் மட்டும் சுருங்கி போயிருக்கு. அவர் இந்த பாடலையோ சிவகாமியோட நடனத்தையோ ரசிக்கல அப்படிங்கிறது அவருடைய முகத்துல இருந்தே தெரியுது. ஏன் அவர் இதை ரசிக்கல? கலையினுடைய மகா ரசிகர் அவர், ஏன் ரசிக்கல அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வருது இல்ல. பல்லவேந்திரர் ஏன் இந்த பாடலை ரசிக்கல அப்படின்னா, சிவகாமி இந்த பாடலின் வழியாக நாட்டியத்தின் மூலம் தான் மாமல்லர் மேல் கொண்டுள்ள காதலை வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது பல்லவேந்திரருக்கு புரியறதுனால இந்த பாடலையோ இந்த நடனத்தையோ அவர் விரும்பல. உடனே மகேந்திர பல்லவர் தான் கிட்ட இருந்த ஏவலாளனை கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு. அந்த ஏவலாளன் ஆயனர்கிட்ட போய் சொல்ல, ஆயனர் சிவகாமியை பார்த்து சொல்றாரு, அம்மா திருநாவுக்கரசரோட பதிகத்தை பாடி அதுக்கு நடனம் ஆடுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவகாமி நினைக்கிறா, இந்த கல் நெஞ்சக்காரரை தன்னோட கலையின் மூலம் இழறச் செய்து அவருடைய ஆதரவை பெறலாம்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிற அவளுக்கு அவளை நினைச்சே வெக்கமா இருக்கு. சே, இந்த மனுஷங்கிட்ட போயா நம்ம இதை எதிர்பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறா. உடனே அந்த வெக்கம் எப்படி மாறுதுன்னா கோபமா மாறுது. உடனே சிவகாமி பாடுறா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம். இந்த பாடலை பாடின உடனே சபையில் உள்ள அத்தனை பேரும் மகேந்திர பல்லவரை பாக்குறாங்க. காரணம் என்னன்னு தெரியாம புலிகேசியும் மகேந்திர சக்கரவர்த்திய பாக்குறாரு. ஏன் எல்லாரும் உங்களையே பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா
அத்தனை பேரும் அப்படி மிரண்டு போய் நிற்கும் போதும் மகேந்திர பல்லவர் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு. மகேந்திர பல்லவர் அதற்கான காரணத்தை புலிகேசி கிட்ட சொல்றாரு. திருநாவுக்கரசர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்தை தழுவுறாரு. இதனால சமணர்கள் அவர் பேர்ல நிறைய குற்றங்களை சொல்றாங்க. இதை விசாரிக்கிறதுக்காக மகேந்திர பல்லவர் திருநாவுக்கரசரை கூப்பிட்டு விடுறாரு. அந்த காவலர்கள் வந்து திருநாவுக்கரசரை கூப்பிடும் போது திருநாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இறைவன் சிவபெருமான் தான், நான் உங்க அரச கட்டளையெல்லாம் நான் மதிக்க முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த கவியையும் எழுதி அந்த காவலர்கள் கையில கொடுத்து அனுப்புறாரு. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்களை சுண்ணாம்பு காலவாயில போட்டுருவோம், யானையின் காலால் மிதிக்க செய்வோம், கழுத்துல கல்லை கட்டி கடல்ல போடுவோம், இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவர் எதையுமே கண்டுக்கிடாம அவர் வந்து இந்த அரசனுக்கு, அதாவது மகேந்திர பல்லவருக்கு, ஒரு கவிதையை எழுதி அனுப்புறாரு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடனை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படிங்கிற இந்த கவியை எழுதி அனுப்புறாரு. இந்த கவிதையை வாசிச்ச உடனே மகேந்திர பல்லவர் என்ன பண்றாரு, நம்ம திருநாவுக்கரசரை கூப்பிட்டு விட்டு அவர் கூட பேசிட்டு இவரும் சைவ சமயத்தை தழுவ ஆரம்பிக்கிறார். இந்த கதையை புலிகேசி கிட்ட சொல்றாரு. புலிகேசி இதை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் மகேந்திர பல்லவர் கிட்ட சொல்றாரு, ரொம்ப அழகுதான், உங்களோட அதிகாரத்தை மறுத்த ஒரு சன்னியாசி ஒரு பாடல் பாடுவது, அதையே ஒரு பெண் உங்களோட சபையில நடுவுல அபிநயம் பிடிப்பது, அதை நீங்க ரசிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா, என்னால இதை நம்பவே முடியல அப்படிங்கிறாரு வாதாபி சக்கரவர்த்தி. உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு, அதுதான் கலையினுடைய மகிமை அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள சிவகாமி அந்த பாடலை பாடி முடிச்சு அதற்கான நடன அபிநயத்தையும் ஆரம்பிச்சிருக்கா. நமனை அஞ்சோம் அப்படிங்கிற பகுதிக்கு சிவகாமி அபிநயம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. இது வந்து நம்ம மார்கண்டேயரோட கதை. மார்கண்டேயனோட உயிர் எடுக்கிறதுக்கு யம தர்மராஜா வராரு. மார்கண்டேயன் ஓடி போய் சிவபெருமானை கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதனால அந்த லிங்கத்துல இருந்து சிவபெருமான் தோன்றி யம தர்மராஜாவை உதச்சி என்ன பண்றாரு, மார்கண்டேயனை காப்பாத்துறாரு. இந்த கதையில ஒவ்வொரு இடத்துலையும் அவன் ஒருத்தி தானே ஆடுறான். மார்கண்டேயனா மாறும்போதும் சரி, சிவபெருமானா கோபமா மாறும்போதும் சரி, யம தர்மராஜாவா பாச கயிற்ற வீசும் போதும் சரி, அவளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களை பிரமிக்க செய்து ஆரவாரிக்கிற இந்த சபையோர்கள் இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்துல எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்படி மெய்மறந்து போய் உட்கார்ந்து அவளை சிவபெருமானாவும் யம தர்மராஜாவாகவும் மார்கண்டேயனாவுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாடல் முடிந்து நடனத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம்தான் சபையில் இருந்த அத்தனை பேரும் சுய உணர்வுக்கு வராங்க. உடனே மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு, எப்படி அப்படிங்கிறாரு புலிகேசியை பார்த்து. உடனே புலிகேசி சொல்றாரு, நாகநந்தி எழுதுனது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் அப்படி உத்து பார்க்காரு. ஆனா மகேந்திரரோட முகத்துல எந்த விதமான மாறுதலும் இல்லை. மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு, நாகநந்தியா அது யாரு அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா கேட்கிறாரு. உடனே புலிகேசி சொல்றாரு, நீங்க நாகநந்தி பெயரை கேள்விப்பட்டதே இல்லையா, தென்னாடெங்கும் பல யாத்திரை செய்த புத்த பிக்ஷு அவரு அப்படின்னு. உடனே இவர் கேட்கிறாரு, அந்த புத்த பிக்ஷு உங்களுக்கு என்ன எழுதி இருந்தாரு அப்படின்னு. அவருடைய பயண விவரங்களை எனக்கு குறிப்பிடும்படி நான் சொல்லியிருந்தேன், அந்த நேரத்துல இதையும் ஒரு தடவை எழுதியிருந்தாரு. ஆயனரை போன்ற மகா சிற்பியும் சிவகாமியை போன்ற நடன கலாராணியும் இந்த பரத கண்டத்தில் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு எனக்கு குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு புலிகேசி சொல்றாரு. உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு, நாகநந்தி பிக்ஷு நல்ல ரசிகர் போல் இருக்கிறது, இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு புலிகேசி சொல்ல மகேந்திர பல்லவர் எதுவுமே சொல்லல, ரொம்ப அமைதியா இருக்கிறார். நாட்டில இருந்த புத்த பிக்ஷு அத்தனை பேரையும் நீங்க ஒற்றர்கள்னு நினைச்சு சிறைப்படுத்தியதா நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை அதுல நாகநந்தி பிக்ஷுவும் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு புலிகேசி. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே சிவகாமி ஆரவாரித்த சபையோர் அத்தனை பேரையும் பார்த்துட்டு மகேந்திர பல்லவரையும் பார்க்கறா. மகேந்திர பல்லவர் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம். அடுத்தால அவன் நேர வாதாபி சக்கரவர்த்தியினுடைய முகத்தை பார்க்கறா. அந்த முகத்தை பார்த்த உடனே இந்த தடவை அவளுக்கு அது தெளிவா ஞாபகம் வந்துருது. இதுக்கு முன்னக்குட்டி இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோம், எங்கேயோ பார்த்துருக்கோம்னு யோசிச்சோமே, அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா, மகேந்திர பல்லவர் மாதிரி இவரும் வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாரா, அப்படி நாகநந்தி பிக்ஷு மாதிரியே இருக்குது,
ஒருவேளை நாகநந்தி பிக்ஷுதான் புலிகேசியா அப்படின்னு சந்தேகிக்கிறார். இந்த மாதிரி சிவகாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மகேந்திர பல்லவர் நடனத்தை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு ஆயனருக்கு சமிச்சை காட்டுறாரு. கடைசியா நடராஜ மூர்த்தியோட ஆனந்த தாண்டவத்தை வர்ணிக்க கூடிய பாடலோடு அந்த நடனம் நிறைவு பெறுகிறது. இந்த மாதிரி ஒரு நடனத்தை இதுக்கு முன்னால பார்த்ததும் இல்ல, இனிமேல் பார்க்க போறதும் இல்ல அப்படின்னு அந்த சபையோர்கள் பேசிக்கிறாங்க. சிவகாமியும் ஆயனரும் ரெண்டு சக்கரவர்த்திகளையும் வணங்கி நிக்கிறாங்க. மகேந்திர பல்லவர் சிவகாமி கிட்ட சொல்றாரு, அம்மா சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தி உன்னோட நடன கலையில ஒரேடியா மயங்கித்தான் போயிட்டாரு. உன்னையும் உன்னோட அப்பாவையும் தம்மோட வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி என்கிட்ட கேக்குறாரு, உனக்கு போக சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி ஏற்கனவே மகேந்திர பல்லவர் மேல செம்ம காண்டுல இருக்கா. அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுதான் தாமதம். எப்படிடா தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சிவகாமிக்கு இது ஒரு வாய்ப்பா போச்சுது. சக்கரவர்த்தி கிட்ட சிவகாமி சொல்றா, செம்ம கோபத்துல இந்த பதில சொல்றா, பிரபு இந்த ஏழை பெண் இந்த தேசத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லிருங்க அப்படிங்கிறா. இந்த பதில கேட்ட உடனே அவையோர்களும் ஆயனரும் கூட பயந்து போய் நிக்கிறாங்க. என்னம்மா இந்த பொண்ணு சக்கரவர்த்தி கிட்ட போய் இப்படி பேசுறாளே அப்படின்னு. இந்த பதில கேட்ட சக்கரவர்த்தி வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு, சத்யாச்சிரயா, பாத்தீங்களா, சாட்டையினால் அடிச்சு நடனமாட சொல்லும் நாட்டுக்கு கலைஞர்கள் போக விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல புலிகேசியினுடைய முகம் கருத்ததையும் அவருடைய கண்கள்ல கோபம் எழுந்ததையும் கவனிக்காம மகேந்திர பல்லவர் சிவகாமி கிட்ட சொல்றாரு, அம்மா சிவகாமி, உன்னை நாட்டை விட்டு துரத்தணும்னு நான் விரும்பல, இந்த நகரத்தை விட்டு நான் உங்களை போகவும் சொல்லல, ஆனா புலிகேசி கேட்டதுனால நான் உங்ககிட்ட அந்த தகவலை தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயனரே, இன்னைக்கு ரொம்ப அற்புதமா நடனமாடிய சிவகாமிக்கு நான் பரிசுகள் கொடுக்கணும், அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கமலியோட வீட்டுல போய் இருங்க. கமலியும் சிவகாமிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா, நீங்க போங்க, நான் அங்க வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர். இவர் கமலி வீட்டுல போய் சிவகாமி கிட்ட என்ன சொல்ல போறாரோ தெரியலையே.